விருதுநகர்ல ஏற்கனவே நீண்ட நாளா ஒரு சிறு மருத்துவமனையை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கான மருத்துவர்கள் மருந்து செலவுகளை துறையின் சார்பில் செஞ்சிட்டு இருக்காங்க அங்க. ஆனா பெரிய அளவுல நீங்க சொல்ற மாதிரி அதற்கென்று ஒரு துறை இருக்கிறது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்புல அதை சிறப்பா பணியை செஞ்சாரு. அதுக்காக இது அதுல போய் நாம போய் இது பண்ணணும்ன்றது இல்லை. நமக்கு இருக்கக்கூடியது அரசின் சார்பில் தரக்கூடிய குடிமை பொருள்களை கொண்டு போய் சேர்ப்பது கிராமங்களுக்கு. ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சற்றப்ப 2,20,00,000 குடும்பங்களுக்கு மாதாந்திர குடியுரிமை பொருள்களை கொண்டு போய் சேர்க்கிறது. அதே நேரத்தில் கிராமங்களில் இருந்து இருக்கக்கூடிய அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு காலங்களில் தேவையான நிதி வசதிகளை செய்கின்ற கடன் கொடுப்பது போன்றது, உரங்களை வழங்குவது, அதே போல நம்முடைய செயலர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல வேளாண் கருவிகளை வாங்கி அந்தந்த கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக அந்த மக்கள் பயன்பெறுகின்ற வகையெல்லாம் பண்றது. இப்படிதான் நம்மது போகுமே தவிர மருத்துவத்துறையில் இது கவனம் செலுத்துவதுதான் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் 380 மருந்து கடைகள் இப்பொழுது துறையின் சார்பில் நடத்தப்படுகிறது. அதிலும் கூட வாடிக்கையாளர்களுக்கு தனியார்கள் சிலர் தர்றது மாதிரி 20% வரையில் தள்ளுபடி அவர்களுக்கு தள்ளுபடியில் பொருட்கள் மருந்துகள் விற்பனை செய்யப்படுகிறது. அமைச்சர் சொன்ன மாதிரி நம்ம போக்கஸ் முதலமைச்சர் சொல்றதுனால இந்த பிஎஸ்சி அப்படிங்கறது ஏதோ கடன் வழங்கி கடன் வசூல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இல்லாம முழு நேர வங்கி முழு நேர சேவை 24 வகையான ஐட்டம்ஸ் வந்து நம்ம அமைச்சரும் ஐடென்டிஃபை பண்ணி எல்லாமே எல்லாம் செய்யணும்ன்றது கிடையாது. ஆனால் யாருக்கு எதிர திறமை இருக்கும் அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கான பணிகள் பண்றோம். அதே மாதிரி இப்போ மத்திய கூட்டுறவு வங்கி மாநில அட்டாக்ஸ் வங்கி எல்லாம் சிறப்பா செயல்படுறாங்க. அந்த மாதிரி கட்டிங் எச்சுனா இவங்க வச்சு மருந்துகள் நடத்துறது அந்த மாதிரி உள்ள பணிகள் செய்யும் போது தான் நமக்கு அதே மாதிரி 40 ஹோல்சேல் ஸ்டோர்ஸ் நம்ம கோஆபரேட்டிவ் கன்சூமர் இருக்கும் போது 17 சூப்பர் மார்க்கெட் நடத்துறோம், 48 மினி சூப்பர் மார்க்கெட் நடத்துறோம், 61 ரீட்டைல் கடை நடத்துறோம், 55 செல்ஃப் சர்வீஸ் கவுண்டர் நடத்துறோம், 37 ஃபார்ம் ஃப்ரெஷ் அவுட்லெட் நடத்துறோம், 25 பங்க் நடத்துறோம். புதிதாக பங்குக்கும் ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்க பிஎஸ்சிபியே பெட்ரோல் பங்க் நடத்துங்க. சோ அதுவும் மாநில அமைச்சர் எங்களை அதுலயும் பண்ணா ஒரு பிஎஸ்சிபிங்கிறது நலிந்த நஷ்டத்தில் இருக்கக்கூடிய நிலை மாதிரி மாதத்துக்கு குறைந்தபட்சம் 50,000 லாபத்தில் இயங்கக்கூடிய 50,000 குறைந்தபட்சம் நான் சொல்றேன். அந்த மாதிரி சொல்லிதான் சொல்லியிருக்காரு. இப்ப ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி இந்த எல்பிஜி நாங்க இந்த பெரிய சென்டர்ல வைக்கும் போது நாங்க ஃபீட்பேக் என்ன பார்த்தோம்னா ஏற்கனவே அவங்க 2 சிலிண்டர் வச்சிருக்காங்க அந்த கருவி. அதனாலதான் இப்ப அடுத்த கட்டமா நாங்க பேச்சுவார்த்தையில அவங்களும் நம்மளோட எல்பிஜி கம்பெனிகள் அவங்க வந்து ரேஷன் கடையிலே நீங்க வைக்கிறதுக்கு பண்ணலாம். அதே மாதிரி இப்ப நம்ம உணவை நம்ம கொண்டு கொடுக்கறோம் இல்லையா அந்த பேச்சுவார்த்தையும் என்னன்னா உணவு கொடுக்கும் போது நம்ம ஸ்விக்கி மாதிரி போறாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம ரேஷன் கடையில ரெகுலர் சிலிண்டர் வைக்கிறது. சோ நான் வந்து என்னோட சென்டருக்கு போகாம அந்த ரெகுலர் சிலிண்டரை வந்து அங்க கொடுத்துட்டு அங்கேயே டக்குன்னு எடுத்துட்டு அவர் டைப் பண்ணுவாரு. இது வந்து இறுதி கட்ட பேச்சுவார்த்தையில இருக்கு. சோ நம்ம திட்டம் ரொம்ப சிறப்பா தொடங்கினோம். அதை எடுத்து செல்லும் பொழுது பெரிய நகரங்கள் மட்டும் இல்லாம இந்த கிராஸ் ரூட்ல கொண்டு போறது பண்றோம். அதே மாதிரி தெருவோர வியாபாரிகளுக்கும் அந்த சிறு வணிக கடனையும் சார் ரிவியூ பண்ணாரு. சார் இன்னொரு ஏன் அவங்க கடனை பிகினிங் ஆஃப் த இயர்லயே நாங்கள் எங்க கிட்ட கொஞ்சம் ஸ்லைட் அதிக வட்டியில ஆனா மற்ற வட்டியோட கொஞ்சம் கொடுக்கணும் இதை ரீட் பண்ணி பண்ணிட்டா ரெண்டு பேருக்கும் லாபம் குறைந்த வட்டியில அந்தந்த அமைப்பினருக்கு போகும். அந்த மாதிரி பல்வேறு புரட்சிகரமான திட்டம் இருக்கு. அதே மாதிரி கடந்த ஆண்டு எப்படி ரேஷன் கடையில 5,884 கடைக்கு ISO வாங்கினோமோ இந்த ஆண்டும் 5,000 கடை புதுப்பிக்கதான் பண்ணோம். அப்படி பண்ணா ஒரு அடுத்த சில நாட்கள்ல ஒரு நம்மளோட என்டையர் 35,000 கடையுமே புதுப்பிக்கணும்ங்கிற நோக்கத்துல நம்ம முதலமைச்சர் எப்படி சொல்றாரோ அந்த மாதிரி பண்ணாங்க. அதே மாதிரி ஊருக்கு ஒரு குடம் அந்த திட்டத்தையும் விரைவுபடுத்த சொல்லியிருக்காங்க. ஒரு ஊர்ல அவங்க அந்த குடம்னா மறுபடியும் தெருவுல போய் வச்சு காய அடைக்கிறது போன்ற பணி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. சோ பணம்
முதல் நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா சாரத அறிவிப்புல நீங்க பாத்துருப்பீங்க, அந்த கூட்டுறவு வங்கியில மூலம் ஊதியம் பெறும் பயணியாளர்களுக்கு வீட்டு பொருட்கள் 17 வகையான கடன் கொடுக்குறோம். அது இல்லாம இந்த தரம் 5 லிருந்து 6 புதிய கடன் 60 வயசு வரைக்கும் தான் கடன் கொடுக்கணும், 70 வயசு. அதே மாதிரி நம்மளோட கைவினை பொருட்கள் விற்கிறவங்களுக்கு கடன். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு வரிப்பு, பல பேருக்கு அது அதோட முக்கியத்துவம் புரியல, சங்கங்கள் வசூலாகாமல் நிலையில வேளாண் மற்றும் வளர்ச்சி கடன்ல அவங்களோட சொத்து எங்க கிட்ட இருக்கு. வசூல் 1000 அபராய வட்டியை ரத்து பண்றதுக்கு 1335 கோடி வரைக்கும் ரத்து பண்ணக்கூடிய சமாதான திட்டம் மாதிரி மனு முதலமைச்சர் மனு அமைச்சர் சொல்லி அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 3.1 லட்சம் பேருக்கு அவங்களுக்காக நாங்க பணத்தையும் ஒதுக்கி வச்சிருக்கோம். சோ அவங்களுக்கு லாபங்கள் எங்களுக்கு லாபம் இல்லை, அவங்களோட பத்தம் கூட எங்ககிட்ட இருக்கு. அவங்க சொல்ல நாங்க பிரின்சிபலும் கொடுக்குறோம், வட்டியும் கொடுக்குறோம், எங்களுக்கு அபராத வட்டி மட்டும் மாஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பல புதுமையான முயற்சிகளை மனு அமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. சோ அதுதான் இன்னைக்கு ஆய்வு பண்ணி நம்ம அறிவிப்போட நிற்காமல் ஸ்டார்ட் த ரேஸ் ரன்னிங் அப்படிங்கிற அங்கே தான் சாருக்கு ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க, ஒரு தோராயமான ஒரு எண்ணிக்கை சொல்லியிருக்காங்க, அது எந்த அடிப்படையில் ஏற்ற இறக்கங்கள் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதை கொடுங்க, அந்த பணியை நாங்களும் செய்வோம் கேட்டிருக்கோம். அது ஒரு நல்லது ஸ்கீம் ஆரம்பிக்கிறது முன்னாடி நம்ம யூபிஐ வசதி கொண்டு வந்துடுவோம். ஆமா, அதுக்கு முன்னாடி நாங்க வந்து அதுக்காக இந்த நவீனமயமாக்குற பணிகளை விரைந்து பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு ஏன்னா எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம், ஆசைப்படுறது மட்டும் இல்லை அதுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை நாம உருவாக்கணுன்றதுக்காக தான் கூட சரி சட்டமன்ற நேரத்தா முடிஞ்சு முதல்வர் அவர்களுடைய பதிலுரையோட நிறைவாச்சு, இன்றைக்கு நம்முடைய துறையுடைய பணிகளை தொடங்குவோம் என்று விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு எல்லா நிறுவனங்களும் இதற்காக ஒத்துழைத்திருக்கிறார்கள். ஆக இந்த சந்திப்பின் மூலம் அனைவருக்கும் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய ரம்ஜான் பண்டிகை அந்த அவர்கள் அனைவருக்கும் இதன் மூலமாக எங்களுடைய நல்வாழ்த்துக்களை குறித்தாக்கிக் கொள்கிறோம். பல புதுமையான அறிவிப்புகள் நல்ல புரட்சிகளும் சார் சொன்ன மாதிரி 1,03,18,000 பேர் விவசாயிகள் அல்லாத பண்ணைசாரா கடன் விவசாய தொழிலுக்கு அப்பாற்பட்டு கடன் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி அவனுடைய சொத்து பத்திரங்கள் இருக்கு, அவங்க தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. முதலமைச்சராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்த போது ஒரு சமாதான திட்டத்தை அறிவித்தார்கள், அபராத வட்டிகளை கழித்துக் கொண்டு மற்ற வட்டிகளையே அசலையும் திருப்பி செலுத்தினால் வழங்கும். 80% பேர் அன்றைக்கு பணம் அடைந்து விட்டார்கள், அதை பயன்படுத்திட்டாங்க. 20% பேர் பயன்படுத்தாம அதை அந்த நேரத்திலையும் அவங்க சுணக்கம் காட்டிய காரணத்தால் இப்பொழுது அது தொடர்ந்து வந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு எடுத்து சென்றவுடன் இப்பொழுது அதற்கு அவர்கள் செய்து தந்தார்கள், அறிவிப்பாக செய்திருக்கிறோம். அதெல்லாம் எப்படி பண்ணணும், ஏன்னா 3,18,000 பேர் என்பது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. இதன் மூலமாக வங்கிகளுக்கு நிலுவையில் இருக்கின்ற வாராக்கடனாக இருக்கின்ற என்னதான் சொத்துக்கள் பத்திரங்கள் நம்ம கையில் இருந்தாலும் கூட வங்கி என்பது கொடுக்கல் வாங்கல் அது நடந்துகிட்டே இருந்தால்தான் அது லாபகரமாக இருக்கும். 1,300 கோடி ரூபாய்க்கு மேல வங்கிகளுக்கு இதன் மூலம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போல நியாய விலைக் கடைகள் அனைத்து இதுகளை வந்து நவீனமயமாக்குற பணிகளும் நடக்குது. நன்றி. சார் ஏப்பட்டு சிட்டி கோசை